இவளை குறிச்சு கொள்ளுங்க. ஒரு காட்டின் பிஹெச் வீச்சு இந்த ரெண்டு புள்ளி, அதாவது முடிவு புள்ளிக்கு முந்திய சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளி முடிவு புள்ளி, இதுக்கு இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்றால் அந்த காட்டி பொருத்தமான. இதுல சமவெளி புள்ளியில ஒரு பிஹெச் காட்டி இருக்கிறேன், சமவெளி புள்ளி இதுக்குள்ள இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். அவர் காட்டின பிஹெச் வீச்சு இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படியோ இப்படியோ இப்படி இருந்தால் இந்த காட்டியை நீங்கள் நியமிப்புக்கு பயன்படுத்தலாம். படத்திற்கு எழுதி கொள்ளுங்க. ஒரு காட்டியின் பிஹெச் வீச்சு ஒரு காட்டியின் பிஹெச் வீச்சு ஒரு காட்டியின் பிஹெச் வீச்சு நியமிப்பின் பிஹெச் வீச்சுக்கு நியமிப்பின் பிஹெச் வீச்சுக்கு ஒரு காட்டியின் பிஹெச் வீச்சு நியமிப்பின் பிஹெச் வீச்சுக்கு உட்படின் உட்படின் நியமிப்பின் பிஹெச் வீச்சு, இது காட்டின் பிஹெச் வீச்சு. உட்படின் அக்காட்டியை அக்காட்டியை நியமிப்பின் முடிவு புள்ளியை பெறுவதற்கு பயன்படுத்தலாம். 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 இந்த காட்டியை பயன்படுத்தி இந்த நியமிப்புகளை செய்யலாம். இதுல இருக்கிற திருத்தத்துக்கு மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்தால் இது பொருத்தமானது. இதை விட பொருத்தமானது ஒன்று இருக்கு, இதை விட இன்னும் பொருத்தமானது இன்னொன்று இருக்கு. சரிதான்.
திருப்பி இந்த பந்திய பாருங்க. ஒரு காட்டியின் பிஹெச் வீச்சு நியமிப்பின் பிஹெச் வீச்சிற்கு உட்படின் அக்காட்டியை நியமிப்பின் முடிவு புள்ளியை பெறுவதற்கு பயன்படுத்தலாம். அடுத்த பந்தி அழி கொள்ளுங்க. காட்டியின் பிஹெச் வீச்சு காட்டியின் பிஹெச் வீச்சு திருத்தமான நியமிப்பின் போது ஒரு காட்டியின் பிஹெச் வீச்சு திருத்தமான நியமிப்பின் போது உப்பின் நீர்ப்பகுப்பு இடம்பெறும் உப்பின் நீர்ப்பகுப்பு இடம்பெறும் பிஹெச்சிற்கு கிட்டியதாக காணப்படின் அக்காட்டி நியமிப்பிற்கு மிகவும் சிறந்தது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்ப நாங்கள் வெண்ணமில வெண்கார நியமிப்பன்றால உப்புக்கு நீ போப்பில்ல, அப்ப பிஹெச் 7. இது ஒரு மென்னமில வெண்கார நியமிப்பா இருந்தா உப்பு நீர்ப்பகுப்படை, அப்ப உப்பின்ற நீர்ப்பகுப்பாலே ஒரு பிஹெச் வரும். அந்த பிஹெச்சுக்கு அண்மையில காட்டின் பிஹெச் வீச்சு இருந்தால், உதாரணத்துக்கு உப்பின்ற நீர்ப்பகுப்பால சமவெளி புள்ளியில பிஹெச் இங்க இருக்குன்னு வரீங்களேன், இங்க இருக்குன்னு சொன்னால் இங்க இருக்கிற பிஹெச் உடைய காட்டியை பயன்படுத்துவதிலும் பார்க்க, இதை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்தது. ஆறு, முதல் சொன்ன கட்டக்கரியோட சிறந்தது, சரியா? மிகவும் சிறந்தது ஆகும். பாருங்க, முதலாவது சந்தர்ப்பம் சொல்லி இருக்கு, இதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டின பிஹெச் வீச்சுனா அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கு. இப்ப ரெண்டாவது கேட்டகரி சொல்லப்படுது, இந்த சமவெளி புள்ளியில உப்பு நீர்ப்பகுப்படைஞ்ச ஒரு பிஹெச் தரும், அந்த பிஹெச்சுக்கு அண்மையில காட்டி இருந்தால் ஒரு காட்டின பிஹெச் வீச்சு இருந்தா அது மிகவும் சிறந்ததுன்னு சொல்லி. இப்ப இதுல மிக திருத்தமானது செம்மையானது என்று சொல்லி அடுத்த ஸ்டேஜ பெரிய கதைக்கிறதாக இருந்தால், உப்பிண்ட நீர்ப்பகுப்பால வர பிஹெச் பெருமானம் உப்பிண்ட நீர்ப்பகுப்பால வர பிஹெச் பெருமானம் PKN value equal ஆயிருந்தால் அந்த காட்டி மிக செம்மையானது என்று சொல்லி
இதை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரியா? இப்ப மூன்றாவது கேட்டகரி எழுதி கொள்ளுங்க. ஏதேனும் ஒரு காட்டியின் பிகேஐஎன் பெறுமானம், ஏதேனும் ஒரு காட்டியின் பிகேஐஎன் பெறுமானம், ஏதேனும் ஒரு காட்டியின் பிகேஐஎன் பெறுமானம் உப்பு நீர்ப்பகுப்பின் உப்பு நீர்ப்பகுப்பின் பிஹெச்சுக்கு உப்பு நீர்ப்பகுப்பின் பிஹெச்சுக்கு உப்பு நீர்ப்பகுப்பின் பிஹெச்சுக்கு சமமானதாக இருப்பின் சமமானதாக இருப்பின் அதாவது அதாவது சமவலு புள்ளியில் உள்ள சமவலு புள்ளியில உப்பு நீரும் இருக்கும்னு சொன்னாங்க. சமவலு புள்ளியில் உள்ள கரைசலின் பிஹெச்சிற்கு சமவலு புள்ளியில் உள்ள கரைசலின் பிஹெச்சிற்கு சமமானதாக இருப்பின் சமமானதாக இருப்பின் அக்காட்டியே அக்காட்டியே நியமிப்பிற்கு அக்காட்டியே நியமிப்பிற்கு செம்மையானது அப்படின்னு சொல்லி பயன் செம்மை சிறந்தது என்பதை விட மிக திருத்தமானது செம்மை செம்மையானது ஆகும் செம்மையானது ஆகும். சரியா? நீங்க ஒரு நியமிப்பு செய்ய போறீங்க, அந்த நியமிப்புல பயன்படுத்தப்படுகின்ற காட்டி பயன்படுத்தலாம் என்று இயல்பில் இருக்கிற ஒரு காட்டியை பயன்படுத்த போறீங்களா, அல்லது மிகவும் சிறந்தது என்ற காட்டியை பயன்படுத்த போறீங்களா, செம்மையானது என்ற காட்டியை பயன்படுத்த போறீங்களா? செம்மையானது என்பது திருத்தம் கூடியது. அந்த காட்டியை பற்றி மூன்றாவது சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்கு. அதாவது சமவெல புள்ளியில உப்பும் நீரும் மாத்திரம் காணப்படும் என்று சொன்னாங்க. அந்த உப்பு நீர்ப்பகுப்பு அடைந்து அது ஒரு கரைசல்ல பிஹெச்சை காண்பிக்கும். அதனாலதான் அமில உப்புகள் கார உப்புகள் என்றெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த உப்பின்ற நீர்ப்பகுப்பால வர பிஹெச் பெறுமானமும் காட்டின் பிகேஐஎன் வேல்யூவும் ஒன்றாக இருந்தால் அந்த காட்டி மிகவும் செம்மையான நியமிப்புக்கு உதவும். செம்மையான காட்டி என்று சொல்லியிருக்கு. சரிதான? இந்த பிஹெச்சுக்கு அண்மையில இருந்தால் மிக சிறந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள அமைஞ்சிருந்தால் பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். சரியா? அப்ப பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. செம்மையானது ஆகும் என்று போட்டு பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. வலு வீதம் மிக மிக குறைவு. மிக மிக குறைவு. அப்ப செம்மையான காட்டியன்னு சொன்னால் வலு வீதம் மிக மிக குறைவாக இருக்கு. வலு வீதம் மிக மிக குறைவு. வலு வீதம் மிக மிக குறைவு. நீங்க ஒரு காட்டியை தெரிவு செய்யும் போது அந்த காட்டின் பிஹெச் வீச்சு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன நியமிப்பு செய்யறீர்கள் என்று தெரியும். வெண்ணமில வன்கார நியமிப்பு செய்யறீங்களா, மின்னமில வன்கார நியமிப்பு செய்யறீங்களா,
அல்லது மென்னம் மென்கார வண்ணமில நியமிப்பு செய்யறீங்களா? ஒரு மென்னமில மென்கார நியமிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த நியமிப்பின் இந்த சடுதியான பிஹெச் மாற்றத்தை கண்டுபிடிக்கணும். அண்ணளவாகவே நீங்கள் பயன்படுத்துற காட்டி அதுக்குள்ள இருக்கவும் இதெல்லாத்தையும் கருத்துல ஒன்றுதான். ஒரு நியமிப்புக்கு காட்டிய தெரிவு செய்கிறது. எழுந்த மானத்தில் ஒரு காட்டியை பயன்படுத்தி நியமிப்பு மேற்கொள்ள முடியாது. எல்லா காட்டியையும் எல்லா நியமிப்புக்கும் பயன்படுத்தலாம் என்பது தவறான கூட்டாக இருக்கு. சரியா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். அந்த கேள்வியின் தரவுகளை நீங்கள் செய்து அதுல இருந்து ஒரு வரவு கூறியிருப்பீங்க. அந்த வரவு சம்பந்தமாக தான் இப்ப நான் கதைச்சினா. இப்படி ஒரு காட்டி இருக்கு. இந்த காட்டியை நாங்கள் தெரிவு செய்யும் போது இந்த நியமிப்பின் சடுதியான பிஹெச் மாற்றத்தை கருத்துல கொண்டு நாங்கள் இந்த காட்டியை பயன்படுத்தவோ. சரியா? இப்ப நான் இதுல ஒரு காட்டி என்று சொன்னால் இந்த காட்டி ஒரு மெதைல் செம்மஞ்சள் காட்டி என்றால் அதில பயன்படுத்தலாம். ஏன்னா அதுக்கு 3.1 தொடக்கம், 4.4 பிஹெச் வீச்சு. சரியா? பினோப்தலின் என்றால் 8.3 தொடக்கம், 10. இந்த ரெண்டு காட்டியை நாங்கள் இதுல என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சமவல புள்ளி, முடிவு புள்ளி என்ன மாதிரின்னு சொல்லி. சரியா? நீங்க இருக்க விளங்கி கொள்ளுங்க. இந்த காட்டியும் பயன்படுத்தலாம், இந்த காட்டியும் பயன்படுத்தலாம். இந்த நியம் கேட்டகளுக்கு விட இதுக்கும் பிரோப்தலினையும் பயன்படுத்தலாம், மெதைல் செம்மஞ்சளையும் பயன்படுத்தலாம், மெதைல் சிவப்பையும் பயன்படுத்தலாம், எந்த ஒரு காட்டியும் இதுக்கு பயன்படுத்தலாம். எல்லா காட்டின் பிஹெச் வீச்சும் கிட்டத்தட்ட இந்த 4-10 இடையில இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிதான்? இப்ப உங்களுக்கு ஒரு வேலை திட்டம் என்னன்னு சொன்னால், இப்ப நான் தான் அந்த கேள்வி அவ்வளவுதான் ரீமேக் பண்ணோம். அதுல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கோம் அதே கேள்வி தான் திருப்பி நான் இப்ப கேட்க போறேன். அதனால நான் கேள்வி அனுப்ப போறதும் இல்லை, கேள்வி தர போறதும் இல்லை. அந்த கரசல்ல எச்சிஎல்ஐ நியமிப்பு குழுவையில எடுத்து எண்ணெயை வச்சு வந்து நியமனியாக அளவில இருக்கு. இப்ப நாங்கள் மாத்துவோம். 25 சென்டிமீட்டர் கனம் அதே செறிவுடைய எச்சிஎல்ஐ அளவிக்க கொண்டு வரும். அளவிக்கு எச்சியில கொண்டு வரும். 25 அளவிக்கு எச்சியில கொண்டு வரும். நியமிப்பு குடுவைகளை 25 சென்டிமீட்டர் கனம் முதல் கேட்ட அவ்வளவு கேள்வியையும் கனவளவு சேர்க்க செய்த மாதிரி இப்ப நீங்கள் எச்சியல் இந்த கனவளவு சேர்க்க செய்யலாம். சரிதான்? ஆகவே அதை நீங்க எனக்கு ஒரு செய்து அனுப்புங்க. முடிய கிடைத்த அப்ப முதல் தொடக்கத்துல என்னியோச்சு கரசல் இந்த பிஹெச் காணுவீங்கள். இதுண்ட சமவல புள்ளியில எச்சியல் இந்த கனவளவு காணுவீங்கள். அதுக்கு பிறகு 10 மில்லி எச்சியல் சேர்க்கைகள்ல அப்படியே சமவல புள்ளிக்கு முந்திய புள்ளி, சமவல புள்ளி, சமவல புள்ளிக்கு அடுத்த புள்ளி, அதனால வேணும் வேணுமென்றால் 30 மில்லி, 35 மில்லி. சரியா? இவ்வளவு என்னியோஜன்னு சொன்ன இடங்கள் எல்லாம் எச்சியல் என்று மாத்தி அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன பிஹெச் இருக்கும், இப்ப வரைவு என்ன மாதிரி வருமானு சொல்லி கூறி கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப நான் இதோட இந்த ஓப்ப நிறைவு சொல்றேன். நாளைக்கு நாங்கள் மின்னமிலங்கள் அதுகள்ட்ட நியமிப்பை பார்ப்போம். அதிலே நாங்கள் இதே விஷயத்தை தான் அப்ளை பண்ண போறோம். அங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களுக்கு இடையில சில இதுல தாங்கல் கரைசல் வரும், உப்புக்கு நீர் போப்பு வரும், அதெல்லாத்தையும் கருத்துல உணரும். ஆகவே நீங்கள் தாங்கல் கரைசல்கிட்ட பிஹெச் காண்ற அந்த பயிற்சியும் பெற்றுக்கொள்ளுங்க. மற்ற உப்புக்கள்கிட்ட நீர் போப்பால நீர் கரைசல்ல பிஹெச் எப்படி காண்றதுன்னு சொல்லி
அதை முருகா பார்த்துக்கணும். ஏனென்னு சொன்னால் அங்க உப்பு வந்து நீப்பவப்படையக்கூடியதாக இருக்கு. ஒரு மின்னமில அல்லது மின்காரம் பயன்படுத்தப்பட்டால் அந்த உப்பு நீப்பவப்படையும். மற்றது இடையில தாங்கல் கரைசல் வரும். இப்ப தாங்கல் கரைசல் பிஹெச் காண்றதுக்கு எண்டர்சனின் சவன்பாட்டை எப்படி நாங்கள் பிரியோகிக்கிறோம் என்றும், உப்புகள்கிட்ட நீப்பவப்பு என்ன மாதிரி காண்றோம், அதுல இருந்து என்ன கரைசல் பிஹெச் காண்றோம்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் ஏற்கனவே எல்லாம் படிச்சு வச்சுனாங்க, படிச்சது எல்லாமே இந்த மாதிரி சேர்த்து கொண்டு வர்றதுதான். ஆகவே நீங்க அதை மறக்காம திருப்பி இருக்கா செய்து வாங்க. சரியானே, ஓகே.